இருமலில் ரத்தம் வந்தால் அது கண்டிப்பாக கேன்சர், நுரையீரல் கேன்சர் அப்படிங்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் இருமலில் ரத்தம் வர்றது, கொஞ்சமாக சளியில் ரத்தம் கலந்து வர்றதுக்குரிய காமனஸ்ட் காஸ் வேர்ல்டு வைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ்னு சொல்லுவாங்க. டஸ்ட் ஆர் ஸ்மோக், எனி நாக்ஷியஸ் பார்ட்டிக்கிள், டஸ்ட் ஆர் ஸ்மோக்னால் நுரையீரலுக்கு வர்ற பாதிப்பை சிஓபிடின்னு சொல்லுவோம். அதில் ஒரு பர்டிகுலர் டைப் தான் வந்து க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ். இந்த க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் தான் சளியில் ரத்தம் வர்றதுக்குரிய காமனஸ்ட் காஸ் வேர்ல்டு வைடு. டிவி கிருமினால் நுரையீரல் பாதிப்பு தான் இந்த மாதிரி வந்து இருமலில் ரத்தம் வர்றதுக்குரிய முக்கிய காரணமாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டியூபர்குலோசிஸ் மட்டும் இல்லை, ஒரு சில கிருமிகள் எஸ்பெஷலி இந்த ஃபங்கஸ் கிருமினால் வந்து நுரையீரல் பாதிப்பு ஆகுது அப்படின்னாலும் நுரையீரலில் ரத்தம் வரும். கேன்சர்லேயும் வந்து நுரையீரலில் ஐ மீன் சளியில் வந்து ரத்தம் வரலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் அது மட்டுமே தான் இப்போ சளியில் ரத்தம் வந்துட்டாவே வந்து எனக்கு கேன்சர் தான் அப்படிங்கிற தப்பான வந்து இருக்கக்கூடாது.